தெற்கு சீன கடல் பகுதி சீனாவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் தெற்கு சீன கடல் பகுதியில் சீனா தொடர்ந்து அத்துமீறி வருவதை வன்மையாக கண்டித்துள்ள அவர் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தெளிவான முடிவுடன் இருப்பதாக கூறியுள்ளார் சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அங்கு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன சீனாவின் ஆதிக்கத்திற்கு அண்டை நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் தென் சீன கடல் பகுதி சீனாவுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்ட விதிமுறைகளை சீனா கடைபிடிக்க வேண்டும் என்றும் சர்வதேச சட்டத்தின்படி தென் சீன கடல் பகுதி ஒரு சுதந்திரமான கடல் பரப்பு என்பதை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சீனாவை பொறுத்தவரை அமெரிக்காவின் கொள்கைகள் மிகவும் தெளிவாக இருப்பதாகவும் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்